அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் விஜய் ஹாட்டிக்கு வரவேற்கின்றேன். நம்மளில் பல பேர் அடிக்கடி கை அந்த மாதிரி சொடக்க விடுவோம், பட்டு பட்டுனு சத்தம் வரும், கழுத்து இந்த மாதிரி பண்ணி அதுலேருந்து ஒரு ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவோம், அங்கே சத்தம் வரும், இடுப்பு ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி அதுலேருந்து சத்தம் வரும், பாடி ரிலாக்ஸாக இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி கை கால் கழுத்து பகுதியில் சொடக்கு விடுறது அல்லது நெட்டி முறித்தல் அப்படின்னு சொல்லுவோம். இது நல்லதா கெட்டதா, இதனால் என்ன பாதிப்பு வரும், இதிலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி இதிலேருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறத பற்றி சிம்பிளாக பார்க்க போகிறோம். வாங்க முழு பதிவுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். கை கால் நெட்டி முறித்தல் நிறைய பேருக்கு ரொம்ப அல்லாத இன்பமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி பட்டு பட்டு சத்தம் வர்ற மாதிரி சொடக்கு போட்டாலே ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற வலி குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. குறிப்பாக ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறவங்க இதை ரெகுலராக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் ரொம்ப குறிப்பாக சிஸ்டமில் உட்காந்து வேலை பார்க்குறோம், இந்த மாதிரி கை கால் சொடக்கு போடுறது, கழுத்தை சொடக்கு போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது நம்ம பார்க்குறோம். இது எங்கேருந்து இந்த சத்தம் வருது, இந்த மாதிரி கையை நம்ம மடக்கும் பொழுது இந்த சடக்கு சடக்குன்ற சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலும்பும் உராயிறது கிடையாது. இது எலும்புகளுக்குள்ள சைனோவில் ஃப்ளூயிடுன்ற ஒரு திரவம் இருக்குது, நம்ம எலும்பு மற்றும் நம்ம கார்ட்டிலேஜஸை காப்பாற்றக்கூடியது. அந்த திரவத்தில் உருவாகக்கூடிய நைட்ரஜன் பால்ஸ், இந்த நைட்ரஜன் காற்று குமிழிகள் தான் உடைஞ்சி நம்ம அழுத்தும் போது அது உடையுது, அந்த உடையிறதுனால வர சத்தம். ஒரு முறை இந்த காற்று குமிழிகள் உடைஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து மீண்டும் ஃபார்ம் ஆகிறது குறைந்தபட்சம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும். அதனால தான் ஒரு டைம் சடக்கு போட்டோன்னா திரும்ப அழுத்தினா வராது, பிகாஸ் அடுத்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகணும் மீண்டும் அந்த நைட்ரஜன் காற்று குமிழிகள் வந்து நம்ம ஜாயின்ஸில் மீண்டும் ஃபார்ம் ஆகிறதுக்கு. அது ரொம்ப நார்மல் நேச்சுரலான ப்ராசஸ் தான், அந்த மாதிரி பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிறது. இந்த பபுள்ஸ் உடையிற சத்தத்தை தான் நம்ம சடக்கு போடுறோம். இதனால் உண்மையிலேயே ஒரு வலி குறைதா, அப்படி போட்டவுடனே வலியெல்லாம் இல்லாத மாதிரி ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் சயின்டிஃபிக்காக அப்படி எதுவும் கிடையாது. ஆனால் சைக்கலாஜிக்கலாக நம்ம அப்படி ரிலாக்ஸாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு தான் ஸ்டடிஸ் சொல்லுது. இதனால் பாதிப்புகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கைப்பகுதியில் போடுற சொடக்குனால பெரிய பாதிப்பு எதுவும் வர்றது கிடையாது. எனவே அப்படி நீங்கள் போடணுன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லாமல் ரொம்ப அடிக்கடி போடாமல் எப்போவாது ஒரு முறை கை கால் சடக்கு கை சடக்கு போடுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் கழுத்து பகுதியில் இந்த மாதிரி உடைச்சி நெட்டி முறிக்கிறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி பண்ணுறதுனால நேரடியாக பாதிப்பு வராது. ஆனால் சம்டைம்ஸ், ஏன்னா இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருக்குது, ரெண்டு பகுதியிலையும் நம்ம பின்னாடி வெர்டிப்ரல் காலம் இருக்குது, நம்ம தலையோட பின்பகுதியிலேருந்து இடுப்பு முடிகிற வரைக்கும் தண்டு ஓடம், அந்த தண்டு ஓடத்தை சுற்றி வெர்டிப்ரல் போன்ஸ் அண்ட் நிறைய நர்வ்ஸ் இருக்குது, நரம்புகள், நம்ம கை காலுக்கு சப்ளை பண்ணுற நரம்புலாம் அந்த ஏரியாவில் தான் போகுது. அப்போ இந்த கழுத்தை அடிக்கடி நம்ம நெட்டி முறிச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து இந்த ஸ்பைனல் கார்டு எங்கேயாவது கம்ப்ரஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், நீங்கள் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறீங்க அல்லது ஒரே மாதிரி பார்த்து வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு கழுத்து வலிக்குது அப்படின்னா உங்கள் ரெண்டு கையும் கொண்டு போய் பின்னாடி வச்சுக்கோங்க. இந்த முடிக்கு உள்ளே கை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள், முன்பக்கமாக அழுத்துங்க, உங்கள் தலையை பின்பக்கம் ஃபோர்ஸ் பண்ணும், கையை முன்னாடி ஃபோர்ஸ் பண்ணும், அப்படியே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்புறம் எடுத்துருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மசாஜ் பண்ணி நல்லா கீழே வரைக்கும் தோள்பட்டை வரைக்கும் உங்கள் கை வாக்கில் ஒரு 2 மினிட்ஸ் மசாஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளக்ஷன் எக்ஸ்டென்ஷன் மாதிரி நீங்கள் பண்ணலாம். அதாவது தலை இந்த மாதிரி 0 வச்சுக்கோங்க, இது 0, இது 1, மீண்டும் 0 2, மீண்டும் 0 3, மீண்டும் 0 4, மீண்டும் 0, இந்த மாதிரி ஒரு 5 to 10 times உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இது ஒரு மசாஜ், ஒரு ஃப்ளக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன். இதை தொடர்ச்சியாக பண்ணாலே உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1 hour 2 hours ஒன்ஸ் ஒவ்வொரு டைம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் கழுத்துக்கு ரொம்ப நல்லது. சர்விக்கல் ஸ்பாண்டலைட்டிஸ், சர்விக்கல் ரெடிக்குலோபதி, இந்த மாதிரி நர்வ் கம்ப்ரெஷன், சர்விக்கல் நர்வ் கம்ப்ரெஷன், இந்த மாதிரி டிஸ்க்கு சம்மந்தமான நோய்கள்லாம் வராது, இந்த மாதிரி ஒரே பொசிஷனில் பார்க்குறதுனால வரக்கூடிய நோய்கள். எனவே சடக்கு போடுறது கைகளில் சேஃப் தான், நீங்கள் போடணுன்னா போட்டுக்கோங்க. ஆனால் கழுத்து இடுப்பு பகுதியில் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போடுறதுனால ஸ்பைனல் கார்டு இஷ்யூ வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நேரடியாக கண்டிப்பாக வரும் இல்லை, பட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமான பார்ட்டுங்கிறதுனால அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் எலும்பு மூட்டு தேய்மானம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ரூமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், அது சம்மந்தமான ஐடியா உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோக்கள் பதிவிட்டிருக்கிறோம் எலும்பு மற்றும் ஜாயிண்ட் சப்போர்ட் சம்மந்தமாக. அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.